இஸ்லாமியர்களுக்கு ஒரு நற்செய்தி. இனிதே உதயமானது இஸ்லாமிய சிந்தனைகள் நிறைந்த பிஸ்மி இஸ்லாமிய வானொலி. இதில் சிறந்த இஸ்லாமிய பயான்கள், இஸ்லாமிய வரலாறுகள், இஸ்லாமிய கேள்வி பதில்கள் என இன்னும் பல நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழ இப்போதே டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இருந்து முற்றிலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாத ஹிந்துக்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், பிரைவேட் தனியார் பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் காலையில் பாங்கு செல்லக்கூடிய, அசான் செல்லக்கூடிய ஒரு விஷயம் கேட்டிருக்குது. அப்போ அந்த பக்கம் நடந்து போனவங்கள்லாம் நின்று என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அங்கே பாஜகவுடைய எம்எல்ஏ வந்து நிற்கிறான், இந்த பிரச்சனையை உதாரணமாக்குறான். அப்போ அந்த ஸ்கூல் இருக்கக்கூடிய நிர்வாகக்குழு சொல்கிறாங்க, நாங்கள் 3 மதத்துடைய பாடல்களும் எங்களுடைய ப்ரேயரில் சேர்த்துக்குவோம், அந்த அடிப்படையில் தான் இதை செஞ்சுருக்கோம்னு சொல்லி ஒரு கிளியாரிட்டி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பாஜக எம்எல்ஏ சங்கி சும்மா இருக்கல, அந்த ஸ்கூல் மீது நடவடிக்கை எடுத்தான். அப்போ அந்த செயலை செய்தவர் யாருன்னு பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் நபர் தன்னுடைய ஃபோனில் அசான் சவுண்டை ஒளி உருவிருக்காரு பள்ளியுடைய அனுமதியோடு. ஆனால் இன்றைக்கி அந்த அசான் ஒழுப்புனார்ல அந்த நபர் அன்னைக்கு இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து பணியிடை நீக்கம் செஞ்சு அவர் அந்த ஸ்கூலை விட்டு தாட்டி விட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை இந்த பாஜக தேடி தேடி செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் மேலும் காங்கிரஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது இந்த பாஜக சங்கி, குறிப்பாக அசோக்குன்னு சொல்லக்கூடியவன். இவன் அமைச்சராக இருந்திருக்கான். இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த காங்கிரஸ் அமைப்பு கிட்டத்தட்ட பிஎஃப்ஐ, தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்போடு தொடர்பில் இருக்க அவருடைய அஜெண்டாக்களை எடுத்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. திப்பு சுல்தான் வந்து மதமாற்றம் செஞ்சார், பல லட்சக்கணக்கான 50-60 லட்சம் கணக்கான மக்களை மதமாற்றம் செஞ்சார். அத்தகைய செயல்பாடை மதமாற்ற தடை சட்டத்தின் வாயிலாக நாங்கள் நிறுத்தணும்னு நினச்சா இந்த காங்கிரஸ் அதை செய்யுது. அப்போ திப்பு சுல்தானுடைய கொள்கையும் இங்கே நிறைவேற்றப்படுது. இவர்கள் முழுக்க முழுக்க பிஎஃப்ஐ எனும் தீவிரவாத அமைப்போடு தொடர்பில் இருந்து அவர்களுடைய அஜெண்டாக்கள் இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. மேலும் ஹிந்துக்களை கேவலப்படுத்துகிறாங்க. எப்படின்னா, பலாயிரக்கணக்கான ஹிந்துக்களை 50-60 லட்சரூபா பணங்கள்லாம் கொடுத்து அவர்களை முஸ்லீம் மதத்துக்கு மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான குற்றச்சாட்டு. பணத்திற்காக இந்துக்கள் மாறுவார்கள் என்ற இழிநிலையை இந்த சங்கிகள் உருவாக்கியிருக்கு. மறுபக்கம் கர்நாடகாவுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய சேகர்னு சொல்லக்கூடிய என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் முழுக்க முழுக்க முஸ்லீம் லீக் அமைப்பாகவே மாறிடுச்சு, அது கிட்டத்தட்ட முஸ்லீமாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபத்துவா கொடுக்குறாங்க. காங்கிரஸ் முஸ்லீமாக மாறிடுச்சாமா? அப்போ முஸ்லீம்களுக்கு சார்புடைய அவர்களுடைய நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய திட்டங்களை கூட இவர்கள் முஸ்லீம்களாக மாறிவிட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் மேலே தான் வைக்கிது. காங்கிரஸ் ஜிகாது செய்கிற மாதிரி, முஸ்லீம் ஜிகாது செய்கிற மாதிரி ஒரு பேச்சை கொண்டு வந்து நிறுத்துது. அப்போ இந்த சங்கிகளை நிச்சயமாக நம்ம ஓட ஓட விரட்ட கடமைப்பட்டிருக்கு. மணிப்பூரை பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். மணிப்பூரை சார்ந்த ஒருத்தர் காந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் இராணுவ வீரர், இவர் மிகப்பெரிய பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, 40 நாட்களாக மணிப்பூர் பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய 2 கூறுகள், இந்த பழங்குடி மக்கள், ஒருத்தவங்க உயர்ந்தவங்கள் தாழ்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு குழுவுக்கு நீங்கள் சிறப்பு சலுகைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். மற்றொரு குழு, அதெல்லாம் முடியாது, நாங்கள் சிறுபான்மையாக இருக்கோம், எங்களுக்கு தான் அது கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் வந்ததாக சொல்லப்படுது. இதை பாஜக உள்ள போது பெரிய பூதாகரமாக வெடிக்க விட்டுருச்சு. ஆனால் 40 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 100 அதிகமான நபர்கள் இன்னைக்கு இறந்துருக்கிறாங்க அப்படின்னு அந்த காந்தின்னு சொல்லக்கூடிய இராணுவ வீரர் சொல்லிட்டு சொல்கிறாரு. சிரியா, லெபனான், ஜோர்டான், இன்னும் பலஸ்தீன், இன்னும் பல்வேறு உலகத்தில் அடிபட்டு அணுதினமும் இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நாடே போல தான் இன்னைக்கு மணிப்பூர் மாறி இருக்குது. இந்தியாவுடைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய மணிப்பூர் அணுதினமும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அணுதினமும் பல உயிர்கள் அங்கே போயிட்டு இருக்குது, உடைமைகள் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை குறித்து அங்கே ஆளக்கூடிய பாஜக அரசு ஒரு துளி கண்டுக்கிறது கிடையாது. அமித்ஷாவாகட்டும் மோடியாகட்டும் இதை குறித்து பேசுவதே கிடையாது. அப்போ அவர்கள் சர்வதிகார ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை செஞ்சிட்ருக்காருன்னு சொல்லிட்டு இராணுவ வீரர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். அப்போ மணிப்பூர் மக்களுக்காக நம்ம அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். மணிப்பூர் பல இயல்பான நிலையை நோக்கி வருவதற்கான ஏற்பாடை இந்த சங்கி அரசு செய்யணும், இல்லை சங்கி அரசை செய்ய வைப்பதற்கான வேலைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதியாக நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவியை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். இந்த அன்பையும் பரஸ்பர உணர்வையும் எல்லா கணவன் மனைவிக்கும் கொடுக்க வேண்டும். அப்படி என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்து பக்கத்தில் அப்துல் சலீம் சொல்லக்கூடிய ஒரு நபர், இவருடைய மனைவிக்கு உடம்பு முடியல, கல்லீரல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு உடம்புல பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து மனைவியை பராமரித்து வந்த இந்த அப்துல் சலீம்
என்ன பண்ணுறாரு, சில நாட்களுக்கு முன்னாடி மெடிக்கலுக்கு போய் சில மருந்துகள் வாங்குறதுக்காக போயிருக்காரு. அந்த மருந்துகளை தான் வாங்கிட்டு வந்து அனைதினமும் கொடுத்துட்ருக்கிறவர். ஸோ மெடிக்கலை போய் மருந்து வாங்கிட்டு வர்ற வழியில் ஒரு கார் அடித்து விபத்தில் இறந்துடுறாரு இன்னால் இல்லாகி வைனா இளையராஜன். இந்த செய்தி இவருடைய மனைவியான மும்தாஜுக்கு சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட அதே நேரம் அவர்கள் அப்படியே புத்தி பேதலிச்ச மாதிரி உட்கார்ந்து என் கனவை என்னை விட்டு போயிட்டாலும் சொல்லக்கூடிய இந்த பேரன்பின் வெளிப்பாடாக 4 மணி நேரத்தில் அந்த மும்தாஜ்னு சொல்லக்கூடிய அம்மையார் இறந்து விடுகிறார்கள் இன்னாலில்லாகி வைனா இளையராஜன். இவங்க வீட்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க வயிற்றில் சில கட்டிகள் உருவாக்கி அதற்கான மருத்துவம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ இவருடைய ஜனாசா வீட்லேயே வைக்கப்பட்டு விட்டது. ஸோ அவர் கணவனுடைய ஜனாசாவும் அம்மையாருடைய ஜனாசாவும் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டு ஜனாசா அனைவரும் பார்த்து புலம்பி அழுகிறார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டாம்பாரு. கணவன் போன பின்னாடி மனைவி அந்த அதிர்ச்சியின் வெளிப்பாடாக அன்பின் வெளிப்பாடாக அவருடைய ரூஹையும் அல்லாஹ் எடுத்து விட்டானே என்ற ஒரு செய்தி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ கணவன் மனைவி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். மனைவி கணவனை எவ்வளவு நேசிச்சிருந்தால் இந்த மாதிரி ஒரு உயிர் பிரியக்கூடிய ஒரு நினைவு வரும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு வேளை கணவன் இப்படி போயிட்டானா இன்றைக்கி இருக்கக்கூடிய சில மனைவிகள் என்ன நினைப்பாங்க, அப்பாடா சனியம் போய் தொலைஞ்சிட்டான், டெய்லி அடிப்பான், குடிச்சு போட்டு என்னை தொந்தரவு பண்ணுவான், இவனால் எனக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவிகள் எங்கே, என் கணவன் போயிட்டானே நானும் போகிறேன் அப்படின்னு எண்ணக்கூடிய வேலையிலே அல்லாஹ் அந்த ரூஹை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நெகிழ்ச்சியான தருணம் இங்கே. அப்போ கணவன் மனைவி மத்தியில் விட்டு கொடுத்து பரஸ்பர உணர்வோடு அன்பை வெளிப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். காரணம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம் நம் மனைவி அல்ல, அமானிதமாக கொடுத்த பொருள் என் கணவன் என்ற அடிப்படையில் வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய சமயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வாழ்க்கை மறுமை வரை நீடிக்கும் என்பதே யதார்த்த உண்மை. மீண்டும் நிகழ்வு சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.